வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நாம் இப்போது ஒரு அற்புதமான ஞானக்கவி கருத்தரங்கத்தை துவங்க உள்ளோம். பேராசிரியர் கணேசன் ஐயா அவர்கள் நடத்தி கொடுக்க இருக்கிறார்கள். இதை இந்த கருத்தரங்கிற்கு பாடலாசிரியர்களாக பாடுபவர்களாக பேராசிரியர் கரு வெற்றிவேந்தன் ஐயா அவர்களும் பேராசிரியர் காயத்ரி சந்திரசேகர் அம்மா அவர்களும் இருக்கிறார்கள். மற்றும் 9 பேர் இந்த தலைப்பை சாமிஜியுடைய கவிதையை பற்றி பேச இருக்கிறார்கள். இதனை நாம் அனைவரும் உள்வாங்கி இதனை அந்த கவிதையினுடைய சாரத்தை அனைவரும் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் பெற இறைவர்களும் குருவர்களும் துணை புரியட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெயலட்சுமி அம்மா, கணேசன் ஐயா வந்துட்டாங்களா? அருண்குமார் ஐயா, நீங்க பாடல போடலாம். ஏன் சொல்லுங்க, நீங்க பாடல போடலாம் ஐயா. இந்த ஜெயலட்சுமி அம்மா தான் சொல்றாங்க. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. லைன்ல வரலைங்களா? இன்னும் வரலையே, லைன்ல இல்ல இல்லைங்களா? ஒரே நிமிஷம், நான் இப்ப போன் பண்ணிட்டு நான் லைன்ல வந்து ஒரு சின்ன வரவேற்பு ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேங்க. நான் ஐயா ஃபோன் பண்ணிட்டு லைன்ல வந்தாரு. வாங்கம்மா, வாங்க, வெல்கம் வெல்கம். ஓகே, ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். ஓகே. சாதனை மார்க்கம் கை தூக்குறாங்களே, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்குமா? சாதனை மார்க்கம் சாமுண்டிபுரம். மதன் பேசுறேன். சொல்லுங்க மதன் ஐயா. கணேஷ் ஐயா லைன்ல வந்துட்டாங்க. வந்துட்டாங்க, அதான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தீங்க. உள்ளதா இருக்காங்க. அவருக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருங்கய்யா. அவரோடது அவரோடது என்னோடது ஜெயலட்சுமி அம்மாவது இவங்க எல்லாத்துக்குமே கோஹோஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்க. கேட்டுக்கிட்டீங்கல்ல? கணேஷ் ஐயா தொடங்க சொல்லிருங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு அற்புதமான மாலை பொழுதுல நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். மகர்ஷியினுடைய ஞானக்கவி கருத்தரங்கம், மகர்ஷியினுடைய கவிகளை உள்வாங்கி அதன் கருத்துக்களை பிரதிபலிப்பதற்காக 10 அன்பர்கள் வந்திருக்கிறாங்க. அதோடு இதுல இன்னொரு சிறப்பாக நம்முடைய மகர்ஷியினுடைய கவிகளை இரண்டு அற்புதமான குரல்ல பாடக்கூடிய இரண்டு ஆசிரியர் பெருந்தகைகள் அமர்ந்திருக்காங்க. அவங்களுடைய குரல்ல கேட்பது ஒரு சிறப்பு. அதை கேட்டுக்கொண்டு அதனுடைய கருத்து செறிவுகளை நாம் உள்வாங்கிக் கொள்வது அதை விட சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையில இப்ப நாம ஒவ்வொருத்தருடையாக நாம அழைப்போம். அவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கவியை பாடணும்னு அந்த கருத்துக்களை சொல்லட்டும். அதன் பிறகு நம்ம அதை தொடர்ந்து சில கருத்துக்களை பதிவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன், தொடங்கலாம் ஐயா. வாழ்க வளமுடன்.
அருண்குமார் ஐயா ஹோஸ்டா இருக்கீங்க, காயத்ரி சந்திரசேகர் அம்மா அவங்களையும், வெற்றிவேந்தன் ஐயா தமிழ்ல இருப்பாங்க, லாஸ்ட்ல இருக்காங்க, அவங்க இருவரையும் வந்து கோஹோஸ்ட் போடணும். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. இல்லாட்டி என்னோடது ஹோஸ்ட் வேணா சேஞ்ச் பண்ணி விடுங்க, நான் உங்களுக்கு கோஹோஸ்ட் போட்டுறேன். இப்போ ரெக்கார்டிங் பிரச்சனை வராதுங்களா ஐயா? இங்க ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. வாழ்க வளமுடன். இப்பொழுது நடுவர் ஐயா அவர்கள், பேராசிரியர் கணேஷ் ஐயா அவர்கள் கூறியது போல நம் ஒவ்வொரு பாடலையும் பாடி அதனுடைய விளக்கத்தையும் கேட்க இருக்கின்றோம். ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த நிகழ்வை சுவாரஸ்யமாக அமைப்பதற்காக பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா மற்றும் காயத்ரி அம்மா அவருடைய தெய்வீக இசையோடு இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. முதலாவது கவியை பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா அவர்களை பாடுமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நீங்க தான் ஃபர்ஸ்டா? ஆமாங்க ஐயா, ஆமாங்க. ஓகே மா, மகிழ்ச்சி. காயத்ரி அம்மா அவர்கள், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவின் உதவி. 15/8/1984 ஏற்றப்பட்டது. தந்தை தாயிருயிரும் ஒன்று சேர்ந்து தலை தொரு உடலாகி உலகில் வந்தே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாற்று இந்த அரும் பிறவியில் முன்வினையறுத்து எல்லையில்லா மெய் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை மனங் குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோ. வாழ்க வளமுடன். கவி வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐயா கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது, பேசுங்க. குருவின் உதவி 115வது கவிதை, ஞான பேழையில. அம்மா அப்பா சேர்க்கையில அந்த ஈருயிரும் ஒன்று சேர்ந்துதான்
நாம பிறந்திருக்கிறோம். அந்த ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்து ஒரே உயிராக நாம பிறந்திருக்கிறோம். ஏன்னா அம்மாவோடைய வினைகளா இருக்கட்டும், அப்பாவோட வினைகளா இருக்கட்டும், அந்த இரண்டு வினைப்பதிவுகளும் சேர்ந்து கழிக்க முடியல அப்படிங்கிற ஒரு உயிராக அந்த வினைப்பதிவை கழிக்கவே தான் நம்ம இந்த மனித பிறப்பு எடுத்திருக்கிறோம். அவங்க நல்லதும் கெட்டதும் நிறைய செஞ்சிருக்காங்க, அது தெரியாமையே நம்ம வாழ்ந்து வருகிறோம். ஏன்னா நமக்குள்ள எத்தனையோ கர்ம வினைகள் நமக்குள்ள இருக்கு, அதனால நமது காந்தம் இந்த கருமையும் கலங்கப்பட்டுள்ளது. இந்த கலங்கமான காந்தத்தை சரி செய்து இறையுணர்வு பெறுவதற்காக வந்த ஒரு வழி காட்டுபவரே நம்மளுடைய குரு அப்படின்னு சொல்றோம். அந்த குரு வந்து சொன்னதை கேட்டாலும் சரி, அவங்க சேர்க்கை அவங்கள நம்ம நினைச்சாலோ, அவங்க மீது ரொம்ப நம்பிக்கை இருந்தாலோ நம்ம வாழ்க்கையில எது வேணாலும் நடக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு குருவும் நாலு சீடர்களும் ஒரு காட்டு வழியில போயிட்டு இருக்காங்க. அவங்க நடுவில் ஒரு ஆறு போகுது. அவங்க அந்த ஆற்றை கடந்தா தான் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். நான்கு சீடர்கிட்ட குரு சொல்றாரு, முதல் சீடர்கிட்ட, எப்ப அந்த ஆற்றை கடந்து போ அப்படின்னு சொல்றாரு. அவரு, எனக்கு நீச்சல் தெரியாதுங்க ஐயா அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது ஒருத்தர்கிட்ட சொல்றாரு, நீ ஆத்த கடந்து போன்னு, எனக்கு நீச்சல் தெரியும் ஆனா தண்ணி வேகமா போகுது, எனக்கு பார்த்த பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்த சீடர்கிட்ட சொல்றாங்க, நீ கடந்து போப்பா அப்படின்னு. அவரு மறுத்து எதுவுமே பேசாம அவர் பாட்டுக்கு கடந்து அந்த பக்கம் போயிடுறாரு. அந்த கூட இருக்கிற சீடர்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆச்சரியம், என்னன்னா அவருக்கு நீச்சல் தெரியாது. குரு சொல்லதை கேட்டு கண்மூடி அப்படியே சொன்னதை அப்படியே செஞ்சாரு. அவருடைய வாழ்க்கையில பாருங்க, குருவுக்கே ஆச்சரியம். அப்ப குருவை நம்ம முழுமையாக நம்பணும். இப்ப இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, குருவை மனதார நினைச்சாலே அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். இப்போ அந்த அர்ஜுனனுக்கு நம்மளுடைய துரோணாச்சாரியர் வில்வத்தை கத்து கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா ஏகலைவன்கிற ஒருத்தர் மானசீகமாக அந்த குருவை நினைச்சு அர்ஜுனன் அளவுக்கு அதை விட ஒரு படி அதிகமா போற அளவுக்கு அவர்கிட்ட அந்த திறமை இருந்தது இல்லைங்களா. அப்போ பாத்தீங்களா, அந்த குருவை நினைச்சாலே நமக்கு அத்தனை விஷயமான அந்த சக்தியும் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா குருவானவர் தான் அந்த இறையுணர்வு பெறுவதற்கான அந்த தெய்வத்தையே நமக்கு காட்ட வழிகாட்டக்கூடிய தன்மையில இருக்கிறவர். அவரை தான் நம்ம என்ன சொல்றோம், குரு பார்வை கோடி புண்ணியம்னு சொல்றோம். பெரியோர்கள் இதான் சொல்றாங்க, குரு பார்வை கோடி புண்ணியம். ஆனா நம்ம குரு நம்ம கூட எப்பவுமே உயிர் கலப்பு பெற்றிருக்கிறாங்க. ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம என்னைக்கு நம்ம பயிற்சியில ஈடுபட்டோமோ, நம்ம தீட்சை எடுத்தோமோ, அன்று முதல் இன்று வரை நம்மளுடைய குருவானவர் நம்ம கூட உயிர் தொடர்பு பெற்றிருக்காரு. அப்போ குரு சொல்வதை கேட்டாலே நன்மைனா, அந்த பயிற்சி தொடர்ந்து செய்யும் போது நமக்கெல்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த உடற்பயிற்சி செஞ்சோம்னா உடல் தூய்மை பண்றோம், தியானம் செஞ்சோம்னா மன தூய்மை பண்றோம், காய்கழிப்பு செஞ்சோம்னா உயிர் தூய்மை பண்றோம். இந்த மூன்றையும் தூய்மை அடையும் போது நாம அனைவரும் உறுதியாக இணைய இறை உணர்வு கண்டிப்பாக பெறுவோம். அதுதான் நம்ம குரு சொல்றாரு. நான் சொல்லுவத நீங்க, அதாவது சொல்றதை கேட்டாலே அந்த நன்மைனா, குரு சொன்ன விஷயத்த நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்ப நம்மெல்லாம் சாதனை மார்க்கத்துல இல்ல, நம்மளுடைய பயிற்சி எடுத்த அனைவரும் இறையுணர்வு கண்டிப்பாக பெற முடியும், இது சாத்தியமே. வள்ளுவம் கூட சொல்லுது, பிறவி பெருங்கடலில் நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார். ஆனா நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு, பிறவி பெருங்கடல் நீந்துட்டே போவோம் இல்ல, இறைவனடி கண்டிப்பா சேருவோம். ஏன்னா நம்ம பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யறதுனால. அப்படிப்பட்ட குருவுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, தொடர்ந்து நம்ம பயிற்சிகளை முறையாக செய்வோம், குருவை வாழ்த்தி நம்ம மகிழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அருமையான கவி, அருமையான விளக்கம். நாம தாய் தந்தை இரு உயிரும் ஒன்று சேர்ந்து, மகரிஷி சொல்லுவாங்க, சின்னம் சிறு செல்கள் சேர்ந்து ஒன்றிணைந்து சிந்தனைக்கு எட்டாத செயல்கள் சிறப்புடனே ஆற்றுவன முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால். இரண்டு சிறு செல்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத இணைந்து வந்தது, ரெண்டுக்குள்ள என்ன பதிவு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த இரண்டு பதிவுகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஜீவனாக மலர்ந்திருக்கிறது. அந்த ஜீவன் இங்க வந்து இந்த பூமியில விழுந்துடுச்சு. இப்ப அந்த பதிவை கழிக்கணும், கழிக்கணுங்கிற வழி தெரியாமலே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அந்த ஆத்மா இங்கு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. நமக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, மகரிஷி கொடுத்த அந்த அற்புத வாய்ப்பு, மகரிஷியினுடைய இணைப்பு. பாருங்க, குருவினுடைய இணைப்பு கிடைத்தா இந்த பிறவியிலேயே, அவங்க அதான் சொன்னார், பாருங்க இந்த பிறவியிலேயே நாம என்ன செய்துட்டு போயிடலாம், கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வாய்ப்பு குருவினுடைய இணைப்பின் மூலம்தான் கிடைக்கும்.
நம்முடைய ஆசிரியர் நம்முடைய விளக்கம் சொல்லும் போது அவர் அழகா சொன்னார் பாருங்க, இணைப்பு கிடைத்தாலே நாம தூய்மை அடைந்துருவோம், ஆனா நாம அவரை பின்பற்றியே வாழுகிறோம், இதை விட நமக்கு என்ன சிறப்பு, அப்படி ஒரு அற்புதமான கருத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அருமை ஐயா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னும் மகரிஷியுடைய தொண்டு சிறப்பாக தொடரட்டும் என்று கேட்டு அடுத்த சிந்தனைக்கு போகலாம். இரண்டாவது கவி பாட பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வண்ணமுடன் குருவே துணை. தன்முனைப்பு என்ற தலைப்பிலே நம் குருமகான் நிறைவால் நிறை என்ற கவி, கவியினுடைய தலைப்பு கவி எண் 1590. நிறைவால் நிறை. நீ நிறைந்த பாண்டத்தில் காற்றேராது, நித்திய மாமை பொருளால் நிறைந்த உள்ளம். நீ நிறைந்த பாண்டத்தில் காற்றேராது, நித்திய மாமை பொருளால் நிறைந்த உள்ளம். உருளக பொருட்கவர்ச்சி உணர்ச்சேதும், உருளக பொருட்கவர்ச்சி உணர்ச்சேதும், உள்நுழையாயிப்பேறு தவத்தாளன்றி. யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி, அதுவேதான் மெய் பொருள் என்றறியும் பேற்றை. யார் பெறுவர் யார் தருவர் அறிவு ஓங்கி, அதுவேதான் மெய் பொருள் என்றறியும் பேற்றை. சீநிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை, சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை, செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை, செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். வாழ்க வளமுடன். ஞானக்கவி விளக்கம் கல்யாணி அம்மா அவர்கள், பேராசிரியர். வாழ்க. பாடல் விளக்கம் கொடுக்கறவங்க கொஞ்சம் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிருங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. கூப்பிடுறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு. வாழ்க குருவே துணை. திருப்பூர் சாதனை மார்க்க இருபால் மெய்யன்பர்களுக்கும் மற்றும் குவைத்தில் அமைந்துள்ள மனவளக்கலையின் இருபால் மெய்யன்பர்களுக்கும் என் மாலை வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் எடுத்துள்ள கவி ஞானப்பேழியில் 88வது கவி, நிறைவால் நிறை. நிறைவால் நிறை தலைப்பே எவ்வளவு அழகாக உள்ளது. எதை கொண்டு எதனை எதனால் நிரப்ப சொல்கிறார் மகரிஷி? மெய்ப்பொருளாகிய எங்கும் நிறைந்துள்ள அந்த இறைநிலையே மனதிற்குள் நிரப்ப சொல்கிறார். அதுவும் அவருக்கே உரிய எளிமையான முறையில் படிக்காதவர்களும் புரிந்து கொள்ளும்படி அழகாக கூறுகிறார். அதாவது தண்ணீர் நிரம்பிய பாத்திரத்தில் எப்படி காற்று உள்ளே போக முடியாதோ, அதுபோல் மெய்ப்பொருளாகிய இறைநிலை நிரப்பிய உள்ளத்துக்குள் எந்த புலன்பற்றும் பொருள்பற்றும் உள்ளே நுழைய முடியாது என ஆணித்தரமாக உரைக்கிறார். உதாரணமாக இப்போது ஆடி மாதம் பிறந்து விட்டது. எங்கு பார்த்தாலும் பொண்டு வாங்கினால் பொண்டு இலவசம் என்கிறார்கள். மேலும் பல கடைகளில் பல இலவசங்களை காட்டி நம்மை அவர் பக்கம் இழுக்க பார்ப்பார்கள். ஆனால் எந்த விளம்பரமும் நம்மை மழக்காது. இப்பேறு பெற்ற பாக்கியம் பொருள்பட்டும் புலன்பட்டும் இல்லாத மனதை எங்கு பெற முடியும்? அல்லது வெளியில் தான் தேடினால் கிடைக்குமா? உள்முகமாக மனதை திருப்பி அகத்தவத்தால் மட்டுமே முடியும் என்கிறார் மகரிஷி. மெய்ப்பொருளான அந்த இறைநிலையை உணர அறிவை அமைதியான மனநிலையில் தவம் செய்து சீர் செய்ய வேண்டும் என்கிறார்.
அதாவது ஒரு சிற்பியானவர் எப்படி ஒரு பெரும் கல்லை எடுத்து அந்த உளியை கொண்டு வேண்டாதவற்றை அகற்றினால் அது அழகான தெய்வ உருவம் வெளிவருமோ அதுபோல் நாம் எப்போதும் விழிப்புணையில் இருக்க தவம் ஒன்றே உதவும் என்கிறார் மகரிஷி. திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் தவம் செய்வார், தன் கருமம் செய்வார், மட்டிலார் அகம் செய்வார் ஆசைக்கு உட்பட்டு என்று கூறுகிறார். குறளின் விளக்கமானது தவம் செய்யும் அன்பர்கள் அனைவரும் நல்ல பற்றோடும் கடமையை செய்தும் வாழ்வார்கள் என்றும், தவம் செய்யாத அன்பர்கள் பொருள்பட்டோடும் புலன்பட்டோடும் இருப்பார்கள் என்றும் கூறுகிறார். இன்னொரு குறளில் கூட ஆசைப்படப்பட ஆழ்ந்து வரும் துன்பம் ஆசை விடவிட ஆனந்தமே என்கிறார். அதாவது ஆசை குறைத்து கொண்டே வந்தால் இன்பமே மிஞ்சும் என்றும், ஆசையை அதிகம் வளர்த்து கொண்டே போனால் துன்பமே வரும் என்றும் திருவள்ளுவரும் கூறியுள்ளார். அது போலவே நம் மகரிஷி அவர்களும் ஊர் உலக பொருள்பட்டு புலன்பட்டு இல்லாமல் எப்போதும் மனம் விழிப்பு நிலையில் இருக்க தவம் தவம் தவமே உதவும் என்கிறார் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம், எக்ஸலண்ட்மா. ரொம்ப மகரிஷினுடைய கருத்துக்களை அவ்வளவு தெளிவாக எடுத்து சொல்லும் போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரெண்டு அற்புதமான கவிஞர்கள் உட்கார்ந்து அந்த கவியை பாடி எங்களை அப்படியே ஆழ்ந்த மயக்கத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. என்ன குரல் ரெண்டு பேருக்கும், எவ்வளவு அதுக்குள்ளேயே அதை விட்டு என்னால வெளியே வர முடியல. அதோடு கூடி நம்முடைய ஆசிரிய பெருமக்களுடைய விளக்கத்தையும் கேட்பதற்கு எத்தனை காதுகள் வேணும்னே தெரியல. அத்தனை அற்புதமாக இருக்கு இந்த நிகழ்வு. பாருங்க, அத அழகான கவி, ஒரு மனிதன் அப்படியே சீர்நிலையில மனதை வைத்து கொண்டு தவம் செய்து தவம் செய்து அப்படியே நமக்குள்ள இருக்கிற இத வேண்டாததெல்லாம் ஒதுக்கி கொண்டே போக 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 தேவதமான விளக்கத்தை மகரிஷி நமக்கு அதுக்குள்ள வைக்கிறார். ஆனா ஆழ்ந்து அது அப்படி சொன்ன பிறகு அந்த ஒரு நிலையில அப்படியே மனம் வந்து சீர்மையான நிலையில வைத்துக் கொள்ளணும். விழிப்போட இருந்து கொண்டு வேண்டாதவைகளை செதுக்க செதுக்க, அப்ப இந்த தவம் நல்லா ஒருத்தர் செஞ்சு வர செஞ்சு வர செஞ்சு வர வேண்டாததை அகத்தாய்வு பண்ணி 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 நம்ம அதை வெளியே எடுத்துருக்க போது எப்படி நிறைந்த பாத்திரத்துக்குள்ள காற்று நுழைய முடியாதோ, அது போல வேண்டாத எதுவும் நமக்குள்ள நுழைய முடியாத தன்மையை இது கொடுக்கும் என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை மகரிஷி நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. சோ நாம அவருக்கு சொன்னதை அப்படியே பயன்படுத்தி நல்ல தவம் செஞ்சு இது போன்ற நிகழ்வுகள்ல இருந்து நம்முடைய தேவையில்லாத பழக்கங்களை நம்ம விடுவித்துக் கொண்டே வந்தோம்னா வந்த நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்வது எளிமையாக போயிடும். அழகான விளக்கம், அற்புதமான குரல்ல ஐயாவுடைய அந்த பாட்டு, இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். இதெல்லாம் கேட்பதற்கு வாழ்க வளமிடணுமா, வாழ்த்துக்கள். அடுத்த கவிக்கு போகலாம். அடுத்த ஞான கவி பாட பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்கள், விளக்கம் பேராசிரியர் ரஞ்சனி ராஜகோபால் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. இறையன் பின் வினை விளைவு நீதி. 23/4/1992 இயற்றப்பட்டது. அறிவாக என்னுள்ளே அமர்ந்தியங்கே கொண்டே அகன்ற பிறண்டத்துள் அடங்கி உள்ளவற்றை பொறியைந்தின் புலனைந்தின் இயக்க அலை மூலம் புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். புரிந்து கொள்ளும் நுட்பம் எனக்கு அளித்திட்டாய். நெறி பிறந்து மனிதன் ஆற்றும் வினையை அதன் விளைவை நீயேதான் கருமையத்து இழுத்து நுண்மையாக்கி இருக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். இருக்கி இருப்பாய் வைத்து ஏற்ற நாள் விரித்து இன்ப துன்பமாய் உணர்த்தும் உனது நீதி கண்டேன். இன்ப துன்பமாய் உணர்த்தும்
உனது நீதி கண்டேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யார் விளக்கம் வாங்க. அம்மா பேசலாங்கம்மா. ரஞ்சனி ராஜகோபாலன் அம்மா அவர்கள். கவி முடிந்த உடனே ஆசிரியர்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. ஸ்கை மங்க மன்றம் வைத்து மற்றும் ஸ்கை சாமுண்டீபுரம் அறிவு திருக்கோயில் சாதனை மார்க்கம் திருப்பூர் இணைந்திருக்கும் இந்த ஞானக்கவி கருத்தரங்கில் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து இருபால் மெய்யன்பர்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நான் எடுத்துக்கொண்டிருக்கும் கவி ஞான களஞ்சியம் பகுதி இரண்டில் கவி எண் 1668 23/4/1992 இயற்றிய கவி. தலைப்பு இறை அன்பின் வினை விளைவு நீதி. கவியின் பொருள் ஓ இறைவா, நீ என்னுள் இருந்து எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கவனித்த போது நீ அறிவாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொண்டேன். இதனால் எனது 5 புலன்கள் இயக்கமும் அமைதியும் விழிப்பும் கொண்ட நிலையை அடைந்து உனது அருள் நடனத்தையே வேரியக்க மண்டலம் அனைத்திலும் காண்கின்றேன். 5 புலன்களான மெய், வாய், மூக்கு, கண், செவி இவற்றின் அலை இயக்கம் மூலம் ஞான இந்திரியங்களான அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, மனம் என்ற உணர்வுகளை மூளை செல்களில் அழுத்த புள்ளியாக்கி பின் கருமையத்தில் இழுத்து சுருக்கி இருப்பாக வைத்து பின் அந்த பதிவுக்கேற்ற மன அலைச்சூழல் அமையும் போது கருமையத்தில் அடங்கியுள்ள அலையை விரித்து மீண்டும் மூளையின் மூலம் எண்ணங்களாக காட்டும் போது அதன் தூண்டுதலால் உடல் இயக்கம் செயல்புரிய அதற்கேற்ற இன்பத் துன்ப விளைவுகளை அனுபவங்களாக தருகிறாய். இதன் மூலம் வினைகள் எவ்வாறு பதிவு பெறுகின்றன, எங்கே இருப்பாக உள்ளன, எப்படி மீண்டும் எண்ணங்களாகவும் செயல்களாகவும் மலர்ந்து இன்பத் துன்ப விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்ற வினை விளைவு நீதியை உணர்த்தி விட்டாய். இதுவே உனது திருவிளையாடல். அதாவது நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் 6 இடங்களில் பதிவாகிறதுங்கிறார் சுவாமிஜி. உடல் செல்களில் விரிவு சுருக்க பதிவாக, மூளை செல்களில் எண்ணப்பதிவாக, ஜீவகாந்த களத்தில் பிரதிபலிப்பு பதிவாக, உயிரிலே நுண்ணியக்க பதிவாக, வித்திலே அதாவது கருமையத்திலே தரப்பதிவாக, வான்காந்தத்திலே சமுதாய பதிவாக பதிவாகின்றன. நாம் அனைவரும் தெரிந்தே தவறுகளை செய்வதில்லை. சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலும் விழிப்பு நிலை இல்லாத போதும் தவறு செய்கிறோம். எனினும் அதற்குரிய விளைவை இறைநிலை தருகிறது. ஆனால் நாம் விளைவு துன்பமாக வரும்போது வருந்துகிறோம். எவ்ரி ஆக்ஷன் தேர் ஷுட் பி அண்ட் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலண்ட் ரியாக்ஷன் என்பார் சுவாமிஜி. எனவே செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பிருக்க பயன் என்ன தவறிழைத்து பின் பரமனை வேண்ட என்ற கருத்திற்கு ஏற்ப நாம் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வரப்போகும் விளைவை விழிப்புணர்வோடு கவனித்து எண்ணம் சொல் செயல்களில் திருத்தம் பெற்று வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான கவி, அழகான குரல்ல காயத்ரி அம்மா நமக்கு பாடி கொடுத்தாங்க. அது தொடர்ந்து அதற்குரிய விளக்கம் ரஞ்சினி அம்மா அவர்களுடைய விளக்கம். காயத்ரி அம்மாவுடைய குரலை நான் முத முதல்ல பல்லடத்துல காலையில 4 மணிக்கு கேட்டேன். அவ்வளவு ஆனந்தமாக இருந்த இன்னைக்கு வரையும் அந்த குரலுக்கு நான் அடிமை.
அப்படி அப்படிப்பட்டவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரியான ஒரு குரலை கேட்பதற்கே நமக்கு பெரும் புண்ணியம். அதோடு கூடி அழகான விளக்கங்களை சொல்வதற்காக பேராசிரியர். இது ஒரு அற்புதமான கவி. என்னன்னா, இதுவரையும் நாம மகரிஷி கிட்ட வருவதற்கு முன்னாடி நமக்குள்ள நாம செய்யக்கூடிய செயல்கள் புலன்கள் வழியாக நம்முடைய கருமையத்துல பதிவு செய்யப்பட்டு காலமும் சூழலும் ஒத்து வருகிற பொழுது அது வினை விளைவாக நமக்கு வந்து நிற்கிறது என்பதை நாம் அறியாத ஒரு விஷயமாக இருந்தது. அததான் மகரிஷி நமக்கு இந்த கவியில விளக்குறாங்க. நம்ம புலன்களை இயக்கி செய்யக்கூடிய எல்லா பதிவுகளும் நம்முடைய உடல்ல 6 இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டு அது நம்முடைய கருமையத்துல இறுக்கி சுருக்கி வைத்து விடுகிறார்கள். அதன் பிறகு அந்த ஒத்த சூழல் வருகிற பொழுது அது விளைவாக வெளிப்படுகிறது. செய்கிற போது மனிதனுக்கு தெரிவதில்லை, விளைவாக அது இன்பமாகவோ துன்பமாக வருகின்ற பொழுது அதை அனுபவிக்கின்ற பொழுதுதான் இது எப்படி வருகிறது என்ற கேள்வி நமக்குள்ள வருகிறது. அதற்குரிய விளக்கத்தை மகரிஷி நமக்கு கொடுத்தாங்க இந்த கவி மூலமாக. எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய கவி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது நடக்குங்கிறத மனவளக்கலைஞர்கள் மட்டுமில்ல மற்றவர்களும் தெரிந்து கொண்டு விட்டார்களானா இனி நம்முடைய வாழ்க்கையில எதை செய்யலாம், எதை உள்ள போடலாம், போட்டது முளைச்சதடி தங்கமேனா, எதை போடணும், நல்லதை போட்டா நல்லது வரையும். மகரிஷி சொல்லுவாங்கல்ல, நல்ல நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், நல்ல விளைவு. தீய எண்ணம், தீய சொல், தீய செயல், தீய விளைவு. இப்ப நம்ம எதை போட்டா எது வருங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்ப நல்லதை போட வேண்டியது அவசியம்ங்கிறது இந்த கவியில நமக்கு வலியுறுத்துறாங்க. அற்புதமான விளக்கம் சொன்ன அம்மாவை நம்ம மனதார வாழ்த்துவோம். வாழ்க வளமுடனும்மா. அடுத்த கவி வாழ்க வளம். அடுத்த கவிப்பாட வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள், விளக்கம் பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். கவி என் ஞான களஞ்சியத்திலே 15வது கவி, அதாவது குரு வணக்கம் என்ற தலைப்பிலே குருமகனால் பாடப்பட்ட கடைசி கவி, 15வது கவி, குருவின் மேன்மை. இறைவெளியே அருளரசா எங்கும் நிறைந்துள்ள தெய்வம் என்று காட்டி இயக்க மூலம் விண்ணோ இறைவெளியின் உன் பகுதி என்று உணர்த்தி முறையாக வின் சுழன்று முழு ஆற்றலை அலையலையாய் இடைவிடாமல் மோதுங்கால் இருப்பு நிலையோடுரசி முட்டைகள் போல் கோடி கோடி மோதுங்கால் இருப்பு நிலையோடுரசி முட்டைகள் போல் கோடி கோடி மறை பொருளே நிழல் விண்கள் மாற்றலாயிருந்து வெளியில் சேர மாய உரு காந்தமென மாறியே அக்காந்தம் விண்கூட்டக்க மாய உரு காந்தமென மாறியே அக்காந்தம் விண்கூட்டக்க நிறைவெளியில் விண்களிடை நேரழுத்தம் ஒளி ஒளியாய் மனம் சுவையாய் நிலையோடலை கருமைய நியதிகளை விரித்துரை குருவே வாழ்க நிலையோடலை கருமையம் நியதிகளை துரைத்த குருவே வாழ்க குருவே வாழ்க. வேதாத்திரியம் வளர்க. எனது பெயர் எஸ் பஞ்சவர்ணம். எனது ஊர் சேலம். துணை பேராசிரியர். என்னை ஈஞ்செடுத்த எனது தாய்க்கும் என்னை பேணி காத்து வளர்த்திட்ட எனது தந்தைக்கும் மன்றத்திற்கு போய் வா என்று என்னை அனுப்பி வைத்த என் வாழ்க்கை துணைவருக்கும் என்னை ஆன்மீகத்தில் மென்மேலும் உயர செய்து கொண்டிருக்கும் நமது மகான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கும் அனைவருடைய பொற்பாதைகளையும் தொட்டு வணங்கி வாழ்த்து பெறுகிறேன்.
மற்றும் குவைத்து வாழ்நாள் வாழ்மக்கள் அனைவருக்கும் ஸ்கை மங்காஃப் மன்ற உறுப்பினர்களின் அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். அதுபோல் சாதனை மார்க்க குழுவின் பொறுப்பாளரான மதன்குமார் ஐயா அவர்களுக்கும் கணேசன் ஐயா உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நான் எடுத்துக்கொண்ட கவி ஞானக்கவியின் ஞானக்களஞ்சியத்தில் முதல் பாகத்தில் 15வது கவியான குருவின் மேன்மையை பற்றி. குரு என்ற வார்த்தை மிகவும் சிறிய வார்த்தை தாங்க, ஆனால் இந்த வார்த்தையில் எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கிறது என்று தெரியுங்களா? கு என்பது இருளை குறிக்கிறது, ரு என்பது ஒளியை குறிக்கிறது. அதாவது அஞ்ஞானம் என்ற இருளை நீக்கி மெய்ஞானத்தை உணர்த்துபவர் தாங்க குரு என்பவர். அப்படிப்பட்ட குருவானவர் இந்த நூற்றாண்டில் நமக்கெல்லாம் கிடைக்க பெற்ற ஒரு பொக்கிஷம். நாம் அனைவரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றுதான் சொல்லணும். மாதா, பிதா, குரு, தெய்வம். இதுல குருதாங்க தெய்வம் எப்படி உருவானது என்பதையும் எப்படி இருப்பார் என்பதையும் தான் முதலில் உணர்ந்து மற்றவர்கள் அனைவரும் உணர வேண்டும் என்று பெரும் முயற்சியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார் குருவானவர். குருவானவர் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். ஏழ்மையின் காரணமாக 3வது வகுப்பிலேயே படிப்பை நிறுத்தி விட்டார்கள் அனைவருடைய பெற்றோர், அவருடைய பெற்றோர்கள். ஆனால் குரு அந்த சிறிய வயதிலேயே ஆன்மீக வாழ்க்கையில் பயணிக்க தொடங்கி விட்டார். இப்படி குருவின் மேன்மை பற்றி சொல்லிக் கொண்டே போகலாம்ங்க. சரிங்க, இப்ப கவியின் விளக்கங்களை சிந்திப்போம். இறைநிலையே சுவாமிஜி அவர்கள் வெட்டவெளி, ஆதி, அனாதி, பிரம்மம், தெய்வம், பரம்பொருள், மெய்ப்பொருள், இறைவன் என்று பல பெயர்களில் கூறியிருக்கிறார். இறைநிலை என்ற வான்காந்த ஆற்றலானது எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளது. தூணிலும் இருப்பார், துருவிலும் இருப்பார் என்று அனைவரும் அறிந்ததே. எப்படி இந்த பரிணாம வளர்ச்சி தன்மாற்றம் அடைந்தது என்பதை இந்த சிறிய கவியிலேயே பாமர மக்களும் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையான விளக்கங்களை விளக்கியுள்ளார். இறைவழியானது தன்னுடைய அழகை தானே ரசிப்பதற்காக தன்னையே நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்து அழுத்தியும் இறுக்கியும் கொண்டதால் கண்களுக்கும் கருத்துக்களுக்கும் எட்டாத மிக மிக சிறிய நுண்ணிய துகள்களாயிற்று. இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேனுங்க, எளிதில் புரிந்து கொள்ளலாம். பொறித்த ஒரு அப்பளத்தை நம் கையில் வைத்து அழுத்தினால் எப்படி தூளாகிறதோ அது போலதாங்க துகள்களாகிறது. இந்த துகள்கள் தான் இறை துகள்கள். மேலும் இந்த இறை துகள்கள் தற்சுழற்சியினால் வேகம் கொண்டு சுழல்கிறது. அப்படி சுழலும் போது பல பல இறை துகள்கள் சேர்ந்து விண்ணாகிறது. எப்படின்னா ஒரு திராட்சை கொத்து போல கொத்து கொத்தாக ஒரு கொத்து இயக்கமாக சுழல்கிறது. இந்த விண்களின் மையத்தில் சுழலும் இறை துகள்கள் ஒன்றோடு ஒன்று உராயும் பொழுது காந்தம் வெளிப்படுகிறது. ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலும் இரண்டு அணுக்களுக்கு மத்தியிலும் சுத்த வெளி இருக்கிறது. காந்தம் எப்படி உருவானது என்றால், அதாவது இருப்பு நிலையும் அதிலிருந்து எழுந்த இயக்க அலையும் உராயும் போதுதாங்க இந்த மறைப்பொருளான காந்தம் உருவாயிற்று. இந்த விண்களின் கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்பவும் தகுந்த விகிதாச்சாரத்திற்கு தகுந்தபடியும் பஞ்சபூதங்களாகவும் பல பல அண்டங்களாகவும் கோள்களாகவும் கோடான கோடி நட்சத்திரங்களாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பூமியில் ஓரறிவு தாவரங்கள் முதல் 5 அறிவு விலங்கினர்களாகவும் மற்றும் இந்த நந்தவனத்தில் தன்மாற்ற சரித்திரத்தில் இறுதியான பூத்த மலராகிய மனித இனங்களாகவும் நாமும் வந்துள்ளோம். நிறைவெளியில் மோதிய விண்களின் கரைசலா காந்த கரைசலான அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற 5 பஞ்ச தன்மாத்திரைகளாக செயல்படுகிறது. மனித உடலில் தோல், நாக்கு, மூக்கு, கண்கள், காதுகள் என்ற 5 இந்திரியங்கள் மூலமாக இந்த பஞ்ச தன்மாத்திரைகள் எழுச்சி பெற்று இவற்றை எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனம் என்ற 6வது அறிவான சிறப்பையும் பெற்று இருக்கிறோம். இவ்வாறு இயக்க ஒழுங்கு நியதிப்படி அனைத்து நிகழ்ச்சிகளையும் நடத்தி கொண்டே இருக்கிறது இறைநிலை. இவ்வாறு நம்முடைய கருமையத்தில் விலங்கின பதிவுகளும் முன்னோர்களின் பதிவுகளும் நாம் இன்று வரை செய்த அனுபவ அனுபவங்கள் அனைத்தையும் அலை வடிவத்தில் இருப்பு கட்டி சுருக்கி இருப்பாக வைத்துள்ளது. செயல் விளைவுகளுக்கு ஏற்ப காலத்தால் விரித்து காட்டுகிறது. இவ்வாறு இறைநிலையில் இருந்து மனிதனின் கருமையம் வரை அனைத்து நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கிறது. இவ்வளவு விளக்கங்களையும் இந்த சிறிய கவியிலேயே மிக எளிமையாக புரிந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் சுவாமிஜி அவர்கள் உணர்ந்ததை நமக்கெல்லாம் ஓதி உள்ளார். நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர் ஓதியதை நாம் உணர்ந்தும் உடற்பயிற்சி, பாயக்கழுப்ப பயிற்சி, தற்சோதனை, எண்ணம் ஆராய்தல், அகத்தவம் அனைத்து பயிற்சிகளையும் முறையாக அன்றாடம் செய்தும் நம்முடைய கருமையத்தில் உள்ள கலங்கங்களை இப்பிறவிலேயே தூய்மை செய்தும் போக்கி அனைவருமே போக்கிடலாம். ஆன்ம உணர்வும் பெற்றுவிடலாம். மகர்ஷியின் உலக அமைதி என்ற கனவும் நிச்சயமாக நிறைவேறும்.
அதற்கு நாம் எல்லாம் செய்ய வேண்டியது என்ன என்றால், வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். நாம் நம்மால் முடிந்த அளவு தொண்டுகளை செய்ய வேண்டும். அறிவை அறிவால் அறியும் அறிவே அறிவுங்க. இந்த அறிவேதான் தெய்வம் என்று உணர்த்திய நமது ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவரின் மேன்மையை போற்றி அவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி வாழ்த்து பெறுவோம் என்று கூறி என் சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இது குருவணக்க பாடல். குருதான் இந்த பிரபஞ்ச தன்மாற்றத்தை பற்றிய விளக்கத்தை நமக்கு கொடுத்து அதுலேருந்து மனிதனுக்குள்ள கர்மயமாக அமைந்த விதம் வரையும் அந்த கவியில சொல்லப்படுகிறது. இங்க பெரும்பாலும் முன்னோர்கள் எல்லாம் மனிதனை பற்றி தனியாக சிந்தித்தாங்க, கோள்களின் சஞ்சாரங்களை பற்றி தனித்தனியாக சிந்தித்து கொண்டிருந்த காலம். அதனால ரெண்டுக்கும் உள்ள லிங்க் நிறைய பேருக்கு தெரியாமலே போயிடுச்சு. அது பற்றி யாராவது சொன்னா கூட அது பெரிய கான்ட்ரவர்சியாக இருந்து. அப்படிப்பட்ட ஒரு காலத்துல எப்படி இறைவெளியிலிருந்து இந்த ஜீவன் தன்மாற்றத்தின் அடிப்படையில ஒன்றொன்றாக மாறி விண்ணாகி விண்கள் கூடி அணுக்களாகி அணுக்களிலிருந்து காந்தம் அல்லது விண்ணிலிருந்து காந்தம் அதிலிருந்து அப்படியே தொடர்ச்சியாக பஞ்சதன் மாத்திரை அப்படி ஒன்றொன்றாக மாறி மாறி கருமையத்தினுடைய செயல்பாடு வரையும் அந்த கவியில கொண்டு வந்தாங்க. இதையெல்லாம் குரு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அதான் அந்த குருவினுடைய பெரும் தன்மை. அதத்தான் நம்ம குருவின் மேன்மைன்னு சொல்றோம். இதை யார் உரைப்பா நமக்கு? வேதங்கள்லயும் வேறு சில இடங்கள்லயும் எழுதி வச்ச பாசைகளோ அதனுடைய மொழிகளோ நமக்கு புரியல. ஆனா அப்பளவு தெளிவாக சொல்லி கொடுத்த மகரிஷி அந்த விளக்கத்தை மிக அழகாக சொன்னாங்க. மிக சிறப்பாக அதை வரிசைப்படுத்துறாங்க. மிக அற்புதமா அதோடு நம்ம இந்த கவிய பாடின ஐயா அவ்வளவு நுணுக்கமாக அதை அதுல கேட்டுக்கிட்டு இருந்தாலே நமக்கு விளங்கிடும். அந்த அளவுக்கு இருவரும் இணைந்து இந்த கவிக்கு அற்புதமான ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களை நாம் மனப்பூர்வமாக வாழ்த்துவோம். அடுத்த கவிக்கு சொல்லலாம். ஐந்தாவது ஞானகவி பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லையற்ற பரம்பொருள் 2/4/1988 இயற்றப்பட்டது. எல்லையற்ற பரம்பொருளே உன்னில் ஒன்றாய், எல்லையற்ற பரம்பொருளே உன்னில் ஒன்றாய், இணைந்து விட விரும்புகின்றேன் உன்னை காட்டின்றேன். சொல்லவில்லையாக காட்சி தூய நிலை உணர்த்தி விட்டான், சொல்லவில்லையாக காட்சி தூய நிலை உணர்த்தி விட்டான். சுத்த வேலை பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீ திந்த, தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீ திந்த, தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன், தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன். நில்லாது ஒரு கணமும் மேலே எந்தன், நில்லாது ஒரு கணமும் மேலே எந்தன், நிலவுலக வினை முடிந்தால் நீதி தீர்ந்தேன், நிலவுலக வினை முடிந்தால் நீதி தீர்ந்தேன், நிலவுலக வினை முடிந்தால் நீதி தீர்ந்தேன். வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஆடல் நாயகி அம்மா அவர்கள். வாழ்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உய்யும் நல்வழி உள்ளுணர்தவமே. செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் பொன்மலர் பாதங்களை வணங்கி இந்த ஜூம் குழுவில் கூடியிருக்கும் மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த ஞான கவிக்குள் செல்ல இருக்கிறோம். இந்த ஞான கவி இயற்றிய அறிவு சுடர் வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு
தனது சிறு வயது முதலே கடவுள் யார், எங்கே இருக்கிறார் என்ற கேள்வி தனக்குள் எழுந்து கொண்டே இருந்தது. அந்த தீராத ஆவலின் தேடுதலினால் மூன்று குருமார்களை கடைபிடித்து ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தும் தன் அறிவின் திறத்தால் அறிந்து கொண்டு தான் அறிந்தவற்றை இந்த உலக மக்களுக்கும் கொடுத்து கொண்டே வந்தார். என்றாலும் தன்னுடைய 78வது வயதில் 2/4/1988 அன்று தனது பேர் ஆவலினால் உந்தப்பட்டு அந்த இறைநிலையிடம் பேசுவதாக அமைந்துள்ளது இந்த ஞானக்கவி. இறைவா, உன்னை அறிந்து கொண்ட நான் உன்னில் இணைந்து விட விரும்புகின்றேன், உன்னை காட்டு என்று ஒரு வேண்டுகோள் விடுத்தார். அந்த பரம்பொருள் பேசுமா? அது அரூப நிலை, இருப்பு நிலை, மௌன நிலையாயிற்று. பதில் சொல்லவில்லை. ஆனால் அகக்காட்சியாக தூய நிலை உணர்த்தி விட்டது. எப்படி? எல்லையற்ற பேராதார பெருவழி, நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டம், அதன் உள்ளும் புறமும் அகண்டு விரிந்த சுத்த வெளி, அதை அகக்காட்சியாக கண்டு உணர்ந்து பூரித்த ஆனந்த நிலையில் நம் அருள் தந்தை அந்த இறைநிலையிடம் மேலும் ஒன்று கேட்கிறார். இந்த பருவுடலில் பல்வேறு துன்பங்கள், பல தொல்லைகள், இதை விடுத்து உன்னை அடையும் காலம் எப்போது என்று. அதற்கு அந்த பரம்பொருள், இந்த நில உலகில் பிறந்த உந்தன் வினைகள், அதாவது உன்னுடைய கர்மங்கள் முடிந்தால் ஒரு கணம், ஒரு வினாடி, ஒரு சன நேரம் கூட அங்கு, அதற்கு மேல் நீ இல்லை என்று என்னிடம் வந்துவிடுவாய் என்றும் பதில் கூறியது. அந்த இறை நீதியால் தேர்ந்தேன் என்கிறார் நமது அருள் தந்தை அவர்கள். அன்று மகாகவி பாரதி பராசக்தியிடம், நல்லதோர் வினை செய்தே அதை நலம் கட புழுதியில் எறிவதுண்டோ, வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கே என்று ஒரு விண்ணப்பம் வைத்தார். அவர் அடி ஒற்றி வந்த நம் ஞானக்கவி அதையே நமக்கு ஆன்மீக கல்வியாக, மன வழக்கலையாக, உள்ளுணர்வு கல்வியாக வழங்கியுள்ளார் என்றால் மிகையாகாது. அந்த நீதிபதியின் பதிலால் மேலும் தேர்ச்சி பெற்று ஆழ்ந்து ஆராய்ந்து இன்னும் 15 ஆண்டுகள் ஓய்வின்றி உழைத்து தனது 95வது வயது வரை உலக சமுதாய நலத்தொண்டில் ஈடுபட்டு தன் கைகள் நடுங்கும் நிலையிலும் பல கவிகள் இயற்றியும் தனது அருள் ஆற்றலை பிரம்மஞானிகளாகிய நம் அனைவருக்கும் கொடுத்தும் வந்த அற்புத வள்ளல் நம் குருநாதர், தற்போது அவர் நம்மிடம் பூத உடலில் இல்லை. அவர் விரும்பியபடி அந்த எல்லையற்ற பரம்பொருளோடு கலந்து விட்டார். என்றாலும் அருள் நாட்டம் உடையவர்களுக்கு தந்தையாக இருந்து துணை பிரிவேன் என்று கூறியுள்ளார். இன்று ஆன்மீக தேடலில் இருக்கும் நாமும் அவர் அன்பு கரங்களை பற்றி கொண்டு இந்த ஆன்மீக பயணத்தில் வெற்றியடைவோம் என்று கூறிக்கொண்டு சாதனையாளர்களை உருவாக்கி வரும் சாதனை மார்க்க நிர்வாகத்தர் அனைவருக்கும், குவைத்து மன்றத்தை சார்ந்த மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்பான நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நன்றி. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுமா. ஒரு அற்புதமான கவி, அருமையான விளக்கம். பொதுப்படையா மனிதனுக்கு எப்பொழுதுமே இறைவனை காண வேண்டும் என்ற ஆசை. ஒவ்வொரு கோயில்களுக்கு செல்கிற பொழுதெல்லாம் நிறைய ஆன்மீக அன்பர்கள், நீ எனக்கு எப்ப காட்சி தருவா, நான் எப்பொழுதுதான் இந்த பூத உடலை விட்டு உங்ககிட்ட வந்து சேர்வது என்ற இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் அதுல விடை வைத்தார். இத அற்புதமான விடையை அங்க சொல்றாரு. அதுக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கறதே அவர் சொல்றாரு. என்னைக்கு நீ வினைப்பயனை கழிச்சிட்டியோ அடுத்த க்ஷணம், அதுக்கப்புறம் நீங்க இருக்க வேண்டியது அவசியமே இல்லை. நீ இப்ப என்னெல்லாம் கேள்வியாக கேட்டி அதெல்லாம் உனக்கு அகக்காட்சியாக மலர்ந்துரும்ட்டா.
அவர் கேட்ட அந்த விண்ணப்பத்தை கேட்டு அதற்குரிய விடையையும் அவரே அந்த கவியில சொல்லிட்டு போயிட்டார். பாருங்க, நாளை மனிதர்கள் இந்த கேள்வியை கேட்பாங்க, இந்த நிலை எப்படி எய்தோன்னு தெரிந்து கொண்டு விட்டா அந்த முயற்சியில ஈடுபடுவாங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு அருமையான கவி. ஒரு ஒரு மனிதனும் இந்த கவியை கட்டாயம் தெரிந்து கொள்ளணும். இறைவழின்னா எப்படி இருக்கும், அதனுடைய காட்சி என்ன, அதை நம்ம எப்படி தேடலாம், அந்த தேடலுக்கு விடை எப்பொழுது கிடைக்குங்கிறது வரையும் அந்த கவியில சொல்லப்பட்டிருக்கு. அழகான விளக்கம், அருமையான குரல்ல அந்த பாடல். ரெண்டு பேருக்கும் நம்முடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடனம்மா, மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த பாடல் பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். அகத்தவம் என்ற தலைப்பிலே 1480 கவி அகத்தவ பயன்கள். வாழ்க வளமுடன். அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற, அறிவதனை கருவினிலே இணைத்து தவம் ஆற்ற, ஐம்புலங்கள் அமைதி பெறும் அருகுணமும் சீராம், அறிவுதன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில், அறிவு தன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில், ஐந்து பெறும் பழி செயல்கள் விளைய வழியேது, அறிவுதன் விழிப்பு நிலை பிறலாத தெளிவில், ஐந்து பெறும் பழி செயல்கள் விளைய வழியேது, அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும், அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும், ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே, அறிவு துரியாதீத நிலை நிற்க நிற்க, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே, ஆதியாம் மெய்ப்பொருளாம் அரும் பிறவி தொடரே. வாழ்க வளமுடன். ஞான கவி விளக்கம் பேராசிரியர் பாக்கியலட்சுமி பத்மநாபன் அம்மா அவர்கள். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சாதனை மார்க்க அன்பர்களுக்கும் குவைத் அன்பர்களுக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட கவி ஞானக்களஞ்சியம் பாகம் 2 1480 கவி. இந்த கவி 1955 மகரிஷி அவர்களால் இயற்றப்பட்டது. அறிவு என்பது மெய்ப்பொருள், இறைநிலை, வற்றாய் இருப்பு. அறிவு உயிரில் ஒடுங்கி ஆகினையில் தவம் செய்யும் பொழுது ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மனதிற்கு தெளிவு கிடைக்கிறது. மனதிற்கு ஓர்மை, கூர்மை, நேர்மை, சீர்மை என்பது சித்தமாகிறது. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் ஆகிய 5 புலன்களும் அமைதி பெறுகின்றன. நல்ல செயல்களையே செய்ய வேண்டும் என்ற நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். ஒருமையுள் ஆமை போல் 5 ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து என்ற குறளில், ஆமை போல் 5 பொறிகளையும் அடக்க வல்லவனானால் அவனுக்கு அதுவே பல பிறப்பிலும் சிறப்பான காப்பாக அமையும் என்று வள்ளுவரும் கூறுகிறார். வாழ்வில் நிறைவு பெறுகிறோம், சிந்தனையில் தெளிவு பெறுகிறோம், விருப்பங்களில் அளவு பெறுகிறோம். பேராசை, சினம்,
கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்ற ஆறு குணங்கள், நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு நெறி, நேர்நிறை உணர்வு, மன்னிப்பு என்ற கலங்கமில்லா நற்குணங்களாக மாறுகின்றன. பொறுமை, விட்டு கொடுத்தல், தியாகம் ஆகிய மூன்று பண்புகள் தானாக அமையும். மேலும் மனதிற்கு ஒரு அயராத விழிப்பு நிலை கிட்டும். நல்ல எண்ணங்களையே எண்ணுகிறோம், நல்ல செயல்களையே செய்கிறோம். அதனால் ஐந்து பெரும் பழிச்செயல்களாகிய பொய், கொலை, களவு, சூது, கற்பழிப்பு என்ற பஞ்சமகா பாதகங்கள் விழைவதற்கு வழியே இல்லை என அழுத்தமாக அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள். அறிவு மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்கும் போது நம் கர்ம வினைகள் போகும். பிராரப்த சஞ்சித கர்மங்கள் நீங்குகின்றன. நீண்ட கால கருத்தொடராக இருந்து வந்த வினைகளையும் போக்க வல்லது தவம். அதனால் பின்னாளில் அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல முறையில் தூய்மையானவர்களாக அமைவார்கள். நுண்மான் நுழைபுலன் அறிவு கிடைக்கும். நுண்ணிய கூர்ந்த அறிவும் உயர்வையே நாடத்தக்க அறிவும் பெறுகிறோம். மேலும் துரியத்தில் நின்று நாம் வாழ்த்தும் போது அந்த வாழ்த்து ஆனது நம்மை நாம் யாரை வாழ்த்துகிறோமோ அவர்களுக்கும் நல்ல பயன்களையே தரும். அகத்தவத்தின் மூலம் தன்னை முழுமைப்படுத்திக் கொள்ளும் போது இறைவன் தான் நானாக இருக்கிறான் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கிறோம். தேவையான பொழுது தேவையான செயல்கள் செய்யும் திறன் உண்டாகும். மேலும் துரியாதீத நிலையில் மனம், உயிர், அறிவு அனைத்தும் இறைநிலையோடு ஒன்றிவிடுகிறது. சுத்த வெளியில் அறிவு நிலைக்கிறது. மனமிரிந்த நிலையில் நல்ல செயல்களையே செய்ய பழகிக் கொள்கிறோம். தவம் செய்யும் போது அது நமக்கு மட்டுமல்லாது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சேர்த்தே நற்பயனை தருகிறது. உள்ளத்தின் களங்கம், உடலில் உள்ள நோய்கள் தீர்க்கப்படுகின்றன. வினைப்பதிவுகள் தீர்க்கப்படுவதால் கருமைய களங்கங்கள் தீரும். ஆதிக்கு சமமான சமாதி நிலை உயிர் வாழும் காலத்திலேயே அடைகிறோம். மேலும் அறிவானது பேரறிவோடு, ஆதியோடு, மெய்ப்பொருளோடு இணைந்து நிற்கும் போது மீண்டும் மீண்டும் பிறவி எழுப்போம் என்ற பிறவி தொடரே அற்றுப்போகும் என்று அகத்தவத்தின் பயன்களாக அருட்தந்தை அவர்கள் விளக்கியுள்ளார்கள். அதனால் நாம் ஒவ்வொருவரும் அகத்தவத்தை நன்கு ஆழ்ந்து செய்து நம் வாழ்வை மகிழ்ச்சியானதாகவும் இன்பமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் மாற்றிக்கொள்வோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடனுமா? இது அகத்தவத்தின் பயன்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான கவி. பல்வேறு இடங்கள்ல நாம பல்வேறு இந்த கவியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மூன்று நிலை தவங்களையும் ஒரே கவியில விளக்குனாங்க. ஆகநையில தவம் செய்தா அருகுண சீரமைப்பு, பஞ்சமகா பாதகங்கள், மனம் ஒடுங்குவது, விழிப்பு நிலை எழுதுவதுன்னு பல்வேறு விஷயங்களை சொன்னவங்க. அதே துரியத்துக்கு நீ வருகிற பொழுது முன்வினை பதிவுகளை நம்முடைய பிராரப்த கர்ம வினைகளை கழித்து கொள்ள முடியும் என்கிறதையும், அதே துரியாதீத நிலைக்கு நீங்க உயருகிற பொழுது பிறவி தொடரை அறுக்கிற அளவுக்கு போய்விடலாம் என்ற ஒரு அற்புதமான நிலைகளை நமக்கு விளக்குனாங்க. பாருங்க, மூன்று தவம் நம்ம அடிக்கடி செய்யக்கூடிய தவம், அந்த தவத்தினால விளையக்கூடிய பயன்களை மிக அழகாக பட்டியலிட்டு சொல்லப்பட்ட ஒரு கவி. ஆகினை, துரியம், துரியாதீதம், சாதாரண பிறப்பு அறுக்க வேண்டிய நம்முடைய பிறவி தொடர் தொடராம இருக்கிறதுக்கு ஆகினையிலிருந்தே அதை கழிச்சிட்டு வரணும். துரியத்துல அடுத்த ஸ்டெப்பு, துரியாதத்துல வரும்போது அதுக்கு அடுத்த ஸ்டெப்புங்கிறத தெளிவா விளக்கப்பட்ட ஒரு கவி. அழகான விளக்கமம்மா, அருமையான விளக்கம், நல்ல விளக்கத்தை கொடுத்த உங்களுக்கும், அந்த கவியை ரசிச்சு பாடின வெற்றிவேந்தன் ஐயாக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த கவி அடுத்த ஞான கவி பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்கள், விளக்கம் பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை. மெய் விளக்கம் 2 7
1980 நான் இனினும் நீனினும் நிறையறிவில் ஒன்றே நல்லுயிரில் வினை பதிவில் முன்பின்னாய் உள்ளோம் ஊனுருவில் இன்ப துன்ப உணர்வுகளில் இல்லை உண்டாக்கி வரையறுத்து வேறுபடுகின்றோம் ஏனிங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு ஏனிங்கே எப்போது எவ்வளவு எவ்வாறு என்னும் வினாக்கள் ஊடே இளைந்து ஆழ்ந்து செல்ல வானறிவோம் உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும் வளம் பெறுவோம் வாழ்வு நிறைவாகும் வானறிவோம் உயிர் விளங்கும் வரை கடந்து நிற்கும் வழி தெரியும் வளம் பெறுவோம் வாழ்வு நிறைவாகும் வழி தெரியும் வளம் பெறுவோம் வாழ்வு நிறைவாகும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை வணங்கி தெரிவித்துக் கொண்டு குரு பிரானின் வார்த்தைக்கு இசையால் உயிர் கொடுத்த காயத்ரி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த கவி மூலம் மகரிஷி நமக்கு கொடுக்கக்கூடிய பொருள் இறைநிலையிலிருந்து நாம் எல்லாம் வந்திருக்கோம் அப்படிங்கிறத அழகா விளக்கி சொல்லிட்டாங்க. அந்த தன்மாற்ற சரித்திரத்தின் கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மனித வாழ்க்கை என்பது என்ன? தான், சமுதாயம், இயற்கை, இந்த மூன்றின் இணைப்பு தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தனி மனிதன், தனி மனிதர்களின் கூட்டாக இருக்கக்கூடிய சமுதாயம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை. இப்போ எல்லாரும் ஒரு இடத்துல இருந்துதான் வந்திருக்கோம், ஆனாலும் எத்தனை வேறுபாடு இல்லையா? மகரிஷி அதற்கும் விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஏன் மனிதர்களுக்கு இடையே வேறுபாடு? 16 காரணங்களால் வேறுபாடு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த பாடல்ல இன்னும் கொஞ்சம் வலியுறுத்தி சொல்றாங்க, எதனால மனிதர்கள் வேறுபடுறோம்? நல்லுயிரில் வினைப்பதிவில் அப்படின்னு சொல்றாங்க. ஓ, தந்தைதாயிருயிரும் சேர்ந்து வந்தோம், அந்த பாடல் கூட பார்த்தோம். இப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வழியா, தாய் தந்தை வழியா வந்த போது சேர்த்து கொண்ட பதிவுகளுக்கு ஏற்ப வேறுபட்டிருக்கோம். அது கூட சொல்றாங்க, தனித்தனியா எங்கெங்கோ இல்ல, ஒரே வழியில முன்பின்னாய் உள்ளோம். நல்லுயிரில் வினைப்பதிவில் முன்பின்னாய் உள்ளோம். இருந்தாலும் நம்முடைய உருவ அமைப்புல நாம பெறக்கூடிய இன்ப துன்ப அனுபவங்கள்ல வாழக்கூடிய நாடு, தேசம், இனம், மொழி என்று வரையறுத்து வேறுபடுகின்றோம். நாம கற்பனை செய்து கொண்டு ஒரு கோட்டு போட்டுக்கிட்டு வேறுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் நமக்கு தெரியும் தானே. இப்ப இதுல இருந்து எப்படி வெளியில வர்றது? மகரிஷி சொல்றாங்க, கேள்விகள் கேட்கணும். எப்படி? என்னென்ன கேள்வி? ஏன், எங்க, எப்போது, எவ்வளவு, எவ்வாறு? இந்த உயிர் எப்படி தோன்றியது, எங்கே தோன்றியது, எவ்வாறு தோன்றியது? இந்த கேள்விகளுக்கான விடை தானே இந்த ஞானத்திலிருந்து மூலம் நோக்கிய பயணம் இல்லையா? நம்ம ஒவ்வொன்னா கழிச்சுக்கிட்டே வரோம். சுவாமிஜி ஒரு பாடல சொல்லுவாங்க, உருவத்தை கழித்து விட்டால் அரூபம் மீதி. அப்படியே சொல்லிட்டு கடைசியா என்ன சொல்லுவாங்க? பொருளோடு அசைவாகும் இயக்கம் நீக்க பூரணமே மிகுதிப்படும் என்றோ. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் கழிச்சு 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 பார்க்கும்போது கடைசியா எங்க போய் நிற்போம்? அந்த கேள்விகளுக்கான விடை நம்மை கொண்டு போய் நிறுத்தக்கூடிய இடம் அந்த வான். வான் அறிவோம், அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்றோம் இல்லையா? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியிலே நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து பழகுகிறோமே, அந்த அறிதுயில் நிலை அதுதானே உயிரை விளங்கக்கூடிய இடம். அதுக்கு செல்லக்கூடிய வழி தெரியும் எப்போ? இந்த கேள்விகளை எல்லாம் கேட்கும் போது. வழி தெரிஞ்ச பிறகு என்ன முடிவு வருது? நான் நீங்கிற வேறுபாடு கிடையாது, நான் என்னும் நீ என்னும் நிறை அறிவில் ஒன்றே.
வந்த இடம் ஒன்று என்கும் போது அந்த இடத்தினுடைய தன்மை நமக்குள்ள இருக்கத்தானே செய்யும். மூலப்பொருளினுடைய தன்மை உருவாக்கப்பட்ட பொருளில் இருந்துதானே தீரும். அப்ப அன்பும் கருணையும் ஊற்றாய் பொங்காதா? ஏன் இந்த பிணக்கு பகை போர் எதுவும் இல்லாம இந்த உண்மை நிலையை உணர்ந்து வாழ்களுடைய வழி தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி வாழ்வோங்கிறாங்க. வளம் பெறுவோம், வாழ்க வளமுடன் ஒவ்வொரு கணமும் மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருக்கிறோமே, அந்த வளம் அத்தனையும் கிடைக்கும். ஏனென்றால் வளம் குறைவதற்கான விஷயங்கள் அத்தனையும் எல்லாரும் ஒன்றுதான் என்கின்ற பிரம்ம ஞானம் நிறைவு செய்துவிடும். அப்போ அன்பால் நிறைந்து வாழும் போது வளம் பெருகும், வாழ்வு நிறைவாகும். ஒவ்வொரு நாளும் நிறைவாக வெற்றியோடு அமைதி கண்டு வாழ்வதற்கு நில உலக மக்களிடம் அன்பு காட்டுவோம். அந்த அன்பு காட்டுவதற்கு காரணம் எல்லோரும் ஓரிடத்திலிருந்து வந்தவர்கள் என்ற உணர்வு புரிந்ததனால் தானே. அப்போ வளம் பெறுவோம், வாழ்வு நிறைவாகும் என்பதைதான் வலியுறுத்தி கூறுகிறார்கள் மகரிஷி இந்த கவியில. இதை நமதாக்கிக் கொள்வோம், நாமும் வளமாய் வாழ்ந்து மற்றவரும் வாழ்வில் வளம் சேர்க்க உதவுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனும்மா. அருமையான விளக்கம், அற்புதமான கவி. நாம ஒரே இடத்திலிருந்துதான் வந்தோம், ஒரே நிலையிலதான் இருக்கிறோம், போய் சேர போறதும் ஒரே இடத்துக்கு தான் தெரிஞ்சு போச்சு. இடையில நம்முடைய பதிவுகளுக்கு தகுந்தாற்போல் நாம வித்தியாசப்பட்டு நிக்கிறோம். இதையெல்லாம் சரி செய்து விட்டோம்னா மீண்டும் அதே ஒரே இடத்துலதான் நாம இணைந்திருப்போம்ங்கிறத மிக நுணுக்கமாக எழுதப்பட்ட கவி. நம்முடைய ஊனறிவுல வித்தியாசப்பட்டிருந்தா கூட கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கிறோம்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்கிற பொழுதே அத்தனை மகிழ்ச்சி. இதெல்லாத்தையும் நாம சரி செய்து கொண்டு வந்தோம்னா மீண்டும் ஒரே இடத்துக்கு நம்ம வந்துருவோம் அப்படிங்கிறத அவ்வளவு நுணுக்கமாக சொல்லப்பட்ட கவி. அதற்கான விளக்கம் ரொம்ப அழகாக கொடுத்தாங்க. அவர்களை நாம் வாழ்த்தி மகிழ்வோம். அதற்கு அந்த கவியை பாடி உயிர் கொடுத்த அந்த குரல் இருக்கு பாருங்க, அந்த குரலுக்கு நம்ம அத்தனை மதிப்பளிக்கணும். ஏன்னா அந்த பாடுகிற பொழுதே அந்த கவியினுடைய அந்த அர்த்தம் நமக்குள்ள அப்படி ஊடுருவுது பாருங்க. இப்ப இருவரும் இணைந்து மகரிஷியுடைய கவிக்கு ஒரு புதிய பரிணாமத்தை கொடுக்கறாங்க. அதை கேட்கறதுக்கு நமக்கு தான் பெரும் பாக்கியம். ஆக இருவரையும் வாழ்த்தி நிறைவு செய்வோம். அடுத்த கவிக்கு செல்லலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எட்டாவது ஞானக்கவி இயற்ற பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள், யோகம் என்ற தலைப்பு. வாழ்க வளமுடன். ஐயா, எண்ணம் எண்ணம் அடுத்த கவி. எண்ணம் என்ற தலைப்பிலே, எண்ணம் என்ற தலைப்பிலே எண்ணம் நற்பயனாய் மாற. கவியன் 1529. எண்ணம் என்ற தலைப்பிலே. எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு, எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக, எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நல் பயனாய் மாறும். எழும் எண்ணம் யாவும் நல் பயனாய் மாறும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். விளக்கம் தமிழரசி அம்மா அவர்கள், பேராசிரியர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பெற்றோரை வணங்கியும் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒரு பாதங்களை வணங்கியும் இந்த சாதனை மார்க்கத்தில் என்னை இணைத்து என்னை மேலும்
உயர்வுக்கு வழிகாட்டிய அனைவருக்கும் ஞானக்கவி கருத்தரங்கில் இணைந்துள்ள உழைத்து மன்ற அன்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கவியில் நமது குருபிரான் மகரிஷி அவர்கள் நமது எண்ணங்கள் யாவும் நன்மையான எண்ணங்களாக மலர்வதற்குரிய ஒரு அற்புதமான வழியை சொல்லித் தருகிறாய். எண்ணம் ஆராய்தல் என்ற அவத்தாய்வு பயிற்சியில் இந்த கவி நம் அனைவருக்கும் நம் எண்ணத்தை மேன்மையாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள உதவி செய்தது. எண்ணத்தின் அளவை ஒட்டியே மனதின் தரமும் உயர்வும் அமைகிறது. மனதின் அளவில்தான் மனிதனின் தரமும் உயர்வும் உருவாகிறது. எனவே எண்ணத்தை பண்படுத்த வேண்டும், எண்ணத்திற்கு உயர்வூட்ட வேண்டும். தியானம் செய்து செய்து எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமானது பழக்கத்தால் தெளிந்து போகும். தெளிந்த எண்ணங்கள் எப்பொழுதும் எவருக்கும் நன்மையே கொடுக்கும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு எண்ணம் தோன்றும் போது இந்த எண்ணம் ஏன் வருகிறது என்று எண்ணத்தை கொண்டே ஆராய தொடங்கினால் நாளடைவில் நம் எண்ணம் யாவும் தெளிந்த தூங்கி எண்ணங்களாக வருவதை பார்க்க முடியும். அப்படி எண்ணங்கள் அனைத்தும் தூய்மையாக மலரும் போது நம்முடைய அனைத்து எண்ணங்களும் நற்பயனே கொடுப்பதாகத்தான் அமையும். எண்ணத்துக்கு காவலாக எண்ணத்தையே வைக்க வேண்டும். எண்ணத்திற்கு நீதிபதியாக கூட எண்ணத்தை தான் நியமித்ததாக வேண்டும். எண்ணம் எப்பொழுதும் இனிப்புடன் இருக்க வேண்டும். எண்ணம் தன்னையே கண்காணித்துக் கொண்டு தன்னையே நெறிப்படுத்திக் கொண்டு தன்னையே திருத்திக் கொண்டு இருக்க வேண்டும். ஆக நம் எண்ணம் தூய்மையாகிவிட்டால் அதை தொடர்ந்து நமது சொல் செயல் எல்லாம் தூய்மையாக மலர்வதை பார்க்க முடியும். அந்த எண்ணத்தை தூய்மை செய்வதற்கு அவத்தவன்தான் வழி என்று இக்கவியின் மூலம் சுவாமிஜி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார். எண்ணம் தோன்றினால் அதன் காரணத்தை அறிந்து வகைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமது எண்ணமா, பிறர் எண்ணமா, பல நல்லவர்கள் மனதில் இருந்த எண்ணமா என்று கண்டுபிடித்துவிட வேண்டும். இந்த எண்ணம் செயலானால் விளையும் விளைவு நமக்கும் பிறருக்கும் நற்பயனாக அமைவதாக இருக்க வேண்டும். வள்ளுவர் இக்குறளில் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று கூறுகிறார். நீர் பூக்களின் அடிக்காம்பின் நீளம் நீரின் அளவு, அதுபோல மனிதனின் எண்ணமும் அவர்களது எண்ணத்தின் அளவே ஆகும் என்று கூறுகிறார். நம்மள ஒரு எண்ணம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ அறிவுக்கோ மனதிற்கோ உடல் உணர்ச்சிக்கோ ஊறு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். ஆக இந்த எண்ணம் இந்த கவியின் மூலம் ஒவ்வொருவரும் மன தூய்மை வினத்தூய்மை பெற்று பிறவி பயனை அடைவதற்கு குருபிரான் அவர்கள் அற்புதமான எண்ணத்தை பற்றி அழகாக விளக்கம் அளித்துள்ளார். எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் என்று எண்ணத்தை பற்றி கூறி விளக்கத்தை கூறி இந்த கருத்தரங்கில் வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடனுமா? வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அழகான விளக்கம், அற்புதமான தெளிவு. இந்த கவியை நாம் நீங்க சொல்லுகிற பொழுது, நாங்க விஷன்ல படிக்கிற பொழுது இந்த கவிக்கு 48 பேர் விளக்கம் சொன்னாங்க. அதன் பிறகு அந்த கவியை ஆசிரியர்களும் தொகுத்து சொன்னாங்க. ஒரு எண்ணத்தினுடைய வேல்யூ, அத எண்ணம் ஆராய்தல் மூலம்தான் கொண்டு வர முடியும். எப்பவுமே நம்ம எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்காது. பெரும்பாலும் நம்முடைய பழக்கத்தால் சூழ்நிலைகளால அழுத்தப்பட்டு அந்த அடிப்படையில தான் நமக்கு எண்ணம் எழும். அந்த எண்ணங்களை அது எந்த இடத்திலேருந்து எழுகிறதோ எழுகிற இடத்திலேயே கேள்வி கேட்டு அதை சரி செய்துட்டா விளைவு துன்பம் இல்லாம இருக்கும். ஏன்னா எந்த ஒன்று இதுவும் எண்ணம் சொல் செயலாக மாறுகிறது. எண்ணத்திலேயே சரி செய்துட்டோம்னா விளைவும் சரியா இருக்குங்கிறது தான் அடிப்படை. அதை மிக அற்புதமாக அதை எந்த இடத்திலிருந்து நம்ம அதை சரி செய்யணுங்கிறத இந்த கவியில மிக விளக்கமாக கொடுத்தாங்க. அதற்கு உங்களுடைய விளக்கமும் மிகவும் சிறப்பாக இருந்ததுமா மகிழ்ச்சி ஐயா. இங்க அந்த குரல், அந்த கவியை பாடுற அந்த குரல் அவ்வளவு அற்புதமானது. இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த கவிக்கு போலாம். வாழ்க வளமுடன். 9வது இறுதியான ஞானக்கவி பாட பேராசிரியர் காயத்ரி அம்மா அவர்கள், விளக்கம் அளிக்க பேராசிரியர் சாமுண்டீஸ்வரி அம்மா அவர்கள். வாழ்க வையகம்,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. உய்யும் வகை ஐயுணர்வின் புலன்களோடு யோக வேக அருபநிலை உணராற்றல் ஒன்று கூடி ஐயுணர்வின் புலன்களோடு யோக வேக அருபநிலை உணராற்றல் ஒன்று கூடி மெய்யுணர்வின் வழிவாலும் ஆற்றல் பெற்ற மேலான மனித இனம் பாசம் பற்றாம் மையிருளில் அகப்பட்டு மயக்கம் கொண்டு மன அமைதியற்று துன்புறுதல் கண்டோம் உய்யும் வகை உலக பேரரசும் எல்லா உடைமைகளும் பொதுவாகும் முறையும் ஆகும் உடைமைகளும் பொதுவாகும் முறையும் ஆகும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன்யா. ஐயா கவி மாறி இருக்குதுங்கய்யா. உய்யும் வழி நாணப்பேழையில 80வது கவிங்கய்யா. தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போ பவவினைகள் புதி அந்த கவிங்கம்மையா. என்னது வாழ்கோளமுடன் உய்யும் வழி ஞானப்பேழையில 80வது கவி. தவமுறையும் அறநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன் முனைப்பு குன்றி போகும் பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய் பொருள் காணும் பதிவுகளும் மறைந்து மெய் பொருள் காணும் சிவநிலையை சிவனிலே உணர்ந்து கொண்டான் சிறுமை தரும் மனமயக்க மாயை ஏது எவரெனினும் இவ்வழி யாலன்றி எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரி எவரெனினும் இவ்வழியாலன்றி உய்ய ஏது வழி வேறுலகில் எண்ணிப்பாரி தவமுறையும் மரநெறியும் பற்ற பற்ற தருக்கென்ற தன் முனைப்பு குன்றி போகும் பவவினைகள் புதிது எழா முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து மெய் பொருள் காணும் பதிவுகளும் மறைந்து மெய் பொருள் காணும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வேதாத்திரியம். இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். ஜூமில் இணைந்து இருக்கும் மனவளக்கலை அன்பர்களுக்கும் சாதனை படுத்தி வரும் சாதனை மார்க்கத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். தலைப்பு உய்யும் வழி. குண்டலினி யோகமாகிய தவம் செய்து அறநெறி வாழ்க்கை வாழும் போது அறநெறி என்பது ஒழுக்கம் கடமை ஈகை கடைபிடித்து வர தான் தனது என்ற தன்முனைப்பு போகும். தான் தனது என்ற தம்பதிகளுக்கு தோன்றும் 6 குழந்தைகள் பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பார்ப்பவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய 6 தீய குணங்கள் உண்டாகின்றன. தவமும் அறமும் பற்றப்பற்ற நிறைமனம் பொறுமை ஈகை கற்பு நெறி சமநோக்கு மன்னிப்பு என்ற நற்குணங்களை உடையவர்கள் ஆகிறார்கள். புதியதாக வினைகள் வராது
பிராரத்தம் ஆகாமியம் மறைந்து போகும். நம் முன்னோர்களின் சஞ்சித கர்மாவும் மறைந்து இருநிலையில் ஒன்றி அறிவின் முழுமை பேற்றை உணர முடியும். எல்லோரும் இருநிலையில் பின்னங்கள் என்பதை மனிதர்கள் உணர்ந்து கொண்டால் இருநிலையின் ஒரு பகுதியான மனிதனும் அவ்வாறே தனது அறிவாலும் ஆற்றலாலும் எவ்வுயிரோடும் நட்பு நலம் காத்து அன்பும் கருணையுமாக தான் தொடர்பு கொள்ளும் அனைத்து உயிர்களோடும் பொருட்களோடும் இனிமை காத்தால் இயற்கை என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த மலர்கள் மனிதன். பரிணாம வளர்ச்சியிலே ஓரறிவு தாவரமாகி ஐந்தறிவு விலங்கனம் வரைக்கும் வந்து இறுதியாக ஆறாவது அறிவாகிய மனமாக பரிணமித்தது அந்த இறைவனே. உலகத்தில் இருக்கும் ஜீவராசிகளும் அந்த இறைவனே. நாமும் அந்த இறைவனின் ஒரு அங்கம். இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் சிவநிலையை சிவனில் உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்கம் மாயை ஏது. எனது வீடு எல்லாம் எனக்கே வேணும், அனுபவிக்கணும், நானே பெரியவன் என்ற எண்ணம் வராது. மாயையில் இருந்து விடுபடலாம். மகரிஷியின் இரண்டு ஒழுக்க பண்பாட்டை கடைபிடித்து வாழ்வில் வெற்றி பெற முடியும். அகத்தவத்தால் மகரிஷி வகுத்தளித்த அகத்தவத்தால் மனதின் அலைச்சொழல் விரைவு குறைந்து மனம் அமைதி பெறுகிறது, இறைநிலையை உணர்கிறது. மகரிஷி வகுத்து கொடுத்த உடலுக்குண்டான உடற்பயிற்சி, எளிய உடற்பயிற்சி, உயிருக்குண்டான காயகல்ப பயிற்சி செய்து வர அகத்தாய்வு பயிற்சிகளான எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், வாழ்த்தும் பயணம், நான் யார் என்று உணர்ந்து அமைதியான வாழ்க்கை வாழ முடியும். உடல் மன ஆற்றல்களை இயற்கை ஆற்றல்களுக்கு உட்படுத்தியும் ஒத்தும் செயல்படுத்தினால் பேரறிவையும் பேராற்றலையும் இயல்பாக கொண்ட இயற்கையானது உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்தியாகவும் வெற்றி மற்றும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அமையும் என்பதே வாழ்வின் பயன்களை ஆழ்ந்து சிந்தித்து கண்ட தெளிவு ஆகும். வாழ்க வளமுடன். இவ்வாய்ப்பை அளித்ததற்கு மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு கவி. என்னன்னா, தவமும் அறமும் தொடர்ந்து செய்ய செய்ய நம்முடைய தன்முனைப்பு நீங்கிவிடும். அதோட மகிழ்ச்சி நிக்கல. இதுதான் நம்முடைய ஏற்கனவே புதுசா எந்த பதிவும் வராது. ஏற்கனவே இருக்கிற பதிவை கழிப்பதற்கும் இதுதான் வழி. இதை விட வேறு வழி என்னன்னு கேட்டாங்க. இதைதான் யாருமே நம்ம கடைபிடிக்க மாட்டோங்கிறது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். தவமும் அறமும் ஒருத்தர் சரியாக நல்ல தவம் செய்தா அறம் வந்துடும், அறம் செய்தா தவம் வந்துடும். ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மிகுந்த நெருக்கமுடையது. ஒருத்தர் அற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தா அவங்க இயல்பிலே தவநிலைக்கு வந்துருவாங்க, அல்லது தவ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அறநிலைக்கு வந்துருவாங்க. அப்ப அவங்களுக்கு புதிய பதிவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே இருக்கிற பதிவுகள் நீக்கப்படுங்கிறது அந்த கவியில அவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. அதை விளக்குன அவங்களும் ரொம்ப சிறப்பாக விளக்குனாங்க. அதற்கு அந்த பாடல் பாடின அந்த ஐயா அவ்வளவு அழகாக பாடி நம்மளுக்கு புரிய வச்சாங்க. இன்னைக்கு ஞான கவி கருத்தரங்கம் புதிய பரிணாமம், அது இதுதான் இதுதான் நம்ம எதிர்பார்த்தது. என்னன்னு கேட்டா, பல்வேறு கோணங்கள்ல மகரிஷியினுடைய இந்த சிந்தனைகள் மக்கள் மனதுல போய் சேரணும். அதுக்கு நாம பல்வேறு முயற்சிகள் எடுப்போம். அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல எல்லாம் ஏதாவது ஒரு கருத்தை கொண்டு சேர்க்கணும்னா அப்படியே ஒரு எட்டு கட்டி பாடுவாங்க. அது கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இதை நிறைய செய்வாங்க. அந்த சித்தாந்தங்களை அவங்க வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு முறைகளை மேற்கொள்வாங்க. அப்படிதான் அவங்க தெரு தெருவா போவாங்க. அண்டா குண்டா அடகு வச்சு அடுத்த வீட்டுல கடனை வாங்கி வெட்டி பட்டம் கையில் ஏந்தி வீதி வீதியா அலையிறோம். வேலை கொடு, வேலை கொடு, வேலை கொடுக்க முடியாவிட்டால் வேளா வேலைக்கு சோறு கொடுன்னு கத்துவான் பாருங்க. அப்படியே சொல்ல சொல்ல நம்முடைய மனசுல அது ஏறிக்கிட்டே இருக்கும். பல்வேறு மா வழிகளை கடைபிடிச்சு அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைச்சாங்க. நாம ஒரு நல்ல கருத்தை விதைக்கிறோம், பல்வேறு மார்க்கம் பல்வேறு வழிகளை நாமளும் கடைபிடிக்கணும். அதுல இன்னைக்கு நமக்கு ஒரு அற்புதமான வழி. அழகான அந்த கவிகளை பாட பாட அதுல அப்படியே மனம் ஈர்க்கப்படுகிறது.
அதனோடு சேர்ந்து அந்த கருத்துக்களை கேட்கிற பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. சோ இதை பாடிய நம்ம காயத்ரி அம்மாவுக்கும் வெற்றிவேந்தன் ஐயாவுக்கும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்கள். தொடர்ந்து இந்த கவிகளுக்கு விளக்கம் சொன்ன அத்துணை பேராசிரியர்களுக்கும் என்னுடைய மனம் குளிர்ந்த வாழ்த்துக்களை சொல்லி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரு அற்புதமான கவியரங்கம், ஞான கானம், ஞான கவி, ஞான பேராசிரியர்கள், ஞானத்திற்கெல்லாம் தலைமையேற்ற ஞான ஆசிரியர் கணேசன் ஐயா அப்படின்னு சொன்னாலே கணேஷ் அப்படிங்கிற தன்மையே முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற நிலையில ஐயா அவர்கள் அற்புதமாக தொகுத்து இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியிருக்காங்க. ஆசிரியர்கள் பெருமக்களும் மிக 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 சிறப்பாக நிகழ்ந்து நிறைவேறி இருக்கிறது. இது தொடர வேண்டும். அருட்தந்தை அவர்களுடைய 2000 கவிகளும் அனைத்து மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்கின்ற நோக்கில் இந்த புரோகிராம் ஏற்பாடு பண்ணோம். இப்பொழுது நாம பிரம்மஞான கவி உலக நல வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். அதுக்கு முன்பாடு அறிவிப்பு மட்டும் அருணா ஐயா அவர்கள் வழங்குவார்கள். அதற்கப்புறம் உங்களுடைய அனுபவங்களை ஒரு 5 நிமிடத்திற்குள் பகிர்ந்து கொள்ளலாம். வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அறிவிப்புங்கிறதுல நாளைக்கு காலையில நம்முடைய உடல் தவம் உடற்பயிற்சி இருக்கிறது, அதை எல்லாரும் கலந்துப்போம். நாளை மாலை நமது பேராசிரியர் கூடலூர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் தேக யோகம் அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து உரையாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் அனைவரும் கலந்துகிட்டு சிறப்படைவோம் என்கிற முறையில இந்த அறிவிப்பு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. பிரம்மஞான கவி உலக நல்ல வாழ்த்து இரண்டும் பேராசிரியர் வெற்றிவேந்தன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவேலியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்து மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்வின்னாம் நிறைவெளியில் விண் சூழல நெருக்குகின்ற ஊரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வகை மலைக்காதீர்வின் கூட்டம் மகாபூதமைந்துமாம் முறையாய காந்தகளை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் முறையாய காந்தகளை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் உலக நல வாழ்த்து. உலகமெலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கழகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்
காட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். வாழ்த்தி ஒரு 5 அன்பர்களுடைய அனுபவங்களோடு நிறைவு செய்து கொள்ளலாம். காலம் கருதி இந்தியன் டைம் 9:57 அந்த காரணத்தினால இந்த தெய்வீக நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுத்த நடுவர் ஐயா உள்ளிட்ட அனைத்து பேராசிரியர் பெருமக்களும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து மனித தெய்வங்களும் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விற்காக அருள் தன்று ஆற்றிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்களுடைய பங்கு இந்த நிகழ்விலே மிக அதிகமாக உண்டு. பேராசிரியர் ஜெயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி.